அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 சுற்றுப்பட்டிகளுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் தங்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரான ஜோப்ரா ஆச்சர் அவர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்களா அல்லது தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்களா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் இந்த ஜோப்ரா ஆச்சர் அவர்களை நடைபெறவுள்ள ஏலத்திற்காக வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த ஜோப்ரா ஆச்சர் அவர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள்? இவரை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெற்ற ஏலத்திலே தான் 8 கோடி ரூபாய்க்கு இந்த ஜோப்ரா ஆச்சர் அவர்களை மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பெற்றுக்கொண்டார்கள். இருப்பினும் அவருக்கு ஏற்பட்ட உடல்பாதை காரணமாக கடந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகள் முழுவதுமாக விளையாட முடியாத ஒரு சூழ்நிலையும், அதனைத் தொடர்ந்து கடந்த ஐபிஎல் 2023 சுற்றுப்போட்டிகளிலே ஒரு சில போட்டிகளில் விளையாடிய பின்பு அவருக்கு ஏற்பட்ட உடல்பாதை காரணமாகவும் முற்றுமுழுதாக தொடரிலிருந்து விலகியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருடைய தேவையானது மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு அவசியமாக காணப்படுகின்ற போதிலும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் எதிர்வரும் ஐபிஎல் 2024 சுற்றுப்போட்டிகளுக்காக தேவையான வீரர்களை இந்த நடைபெறவுள்ள ஏலத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக, அவர்களிடம் இருக்கின்ற நிதியானது குறைவாக இருப்பதன் காரணமாக கட்டாயம் இந்த ஜோப்ரா ஆச்சர் அவர்களை வெளியேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்திற்கு காணப்படுகிறார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகிற ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இசான் கிஷன், ஜஸ்பிரீத் பும்ரா, கெமரோன் கிரீன், டிம் டேவிட் ஆகிய வீரர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே 85 கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்றினை அவர்கள் தற்பொழுதே தக்க வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த 7 வீரர்களிலிருந்து ஒரு வீரரை வெளியேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்தில் காணப்படுவதன் காரணமாக அவர்கள் ஜோப்ரா ஆச்சர் அவர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக இந்த 8 கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்றினை பெற்று இந்த ஏலத்திலே தரமான வீரர்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தினையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அது மட்டுமின்றி கடந்த காலங்களிலே இந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பங்கு பெற்ற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் எதிர்வரும் ஐபிஎல் 2024 சுற்றுப்போட்டிகளுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுடைய வருகை இருப்பதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த ஜோப்ரா ஆச்சர் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய பிள்ளைங்களிலே தரமான வேகப்பந்து வீச்சாளர்களை உள்ளடக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதேபோன்று கடந்த ஐபிஎல் 2023 சுற்றுப்போட்டிகள் மூலமாக ஜேசன் பெகன்றும் டுவான் ஜென்சன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கி அவர்கள் மூலமாக மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தி இருப்பதும், அதேபோன்று இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுற ஆகாஷ் மெட்பால், அர்ஷத் கான், அர்ஜுன் டெண்டுல்கர் போன்ற வீரர்கள் மூலமாகவும் வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமான பெறுவெற்றுகளையும் பெற்றிருப்பதன் காரணமாக ஜோப்ரா ஆச்சர் அவர்கள் தங்களுக்கு தேவையில்லை என கருதி இந்த ஐபிஎல் 2024 சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாக வெளியேற்றிக் கொள்ளத்தான் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கோமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.